ஆகா 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 அற்புதம் சார் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே திருக்குறள் இருக்கு சார் ஆமா ஆமா காலை வணக்கம் இன்று நம்ம பார்க்க போற குறள் எண் 27 நேர குறள்க்குள்ள போயிரலாம் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு இந்த குறள் பாருங்க ரொம்ப எளிமையா தான் இருக்கு அதையும் தாண்டி நம்ம அதுல சொல்ல வர ஐந்து குறள்களை தான் முன்னாடி சுவை நாக்க குறிக்குது ஒளி கண்ண குறிக்குது ஊறு தொடுதல் ஊருங்கிறது தொடுதல் நம்ம கையினால இது பண்ற டச்சபிலிட்டி ஊறு ஓசை காது காது கேட்கறதுக்காக ஓசைங்கிறது காது நாற்றம் மூக்கு இவை ஐந்தின் வகை தெரிஞ்சு நம்ம எல்லாத்துக்கும் அது கட்டுப்பட்டு நடந்தோமானால் அது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மையை மட்டுமே கொடுப்போம் ஆமாம் அந்த எல்லாத்தையும் வகை தெரிஞ்சு நடக்கிறவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உலக மக்களால் புகழப்படும் உலக மக்கள் அவங்க பக்கம்தான் இருப்பாங்க இது ஐந்தோட வகையும் தெரிஞ்சு நடந்துக்கிறவங்களோட வாழ்க்கை சிறப்பாகவும் இருக்கும் அந்த அவங்களோட புகழ் வந்து எப்படின்னா உலக மக்கள் அனைவராலும் போற்றப்படுங்கிறத தெளிவாக எடுத்து வைக்கிறார் எப்படி பாருங்க இந்த ரெண்டு குறள் இந்த ஐம்புலன்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததுலயும் ஐம்புலன்களை தான் ரொம்ப குறித்து சொல்கிறார் இந்த குறள்லையும் தெளிவாக சொல்றாருங்க நம்ம எல்லாத்தினாலையும் ஐம்புலனும் அடக்கி ஆள முடிஞ்சுன்னா எல்லாத்துக்கும் புகழ் கண்டிப்பாக சேருங்கிறத நான் கொஞ்சம் குறிப்பாகவே வைக்கிறேன் உலக மக்கள் எல்லாத்துக்குமே இந்த குறள் போய் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த திருவள்ளுவர் நம்மளுக்கு எடுத்துரைக்கிறார் நாளை அடுத்த குறளில் உங்களை சந்திக்கிறேன்